குழிக்குள்ளே யாரையுமே இறங்கக்கூட முடியல உடம்பட்டேன்ட்டாங்களா கடைசி வரைக்கும் போராடி 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 ஒரு கட்டத்தில் அது வந்து படத்தில் அவ்வளோ இதாக கொண்டு போக முடியாதுனால கம்மி பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அந்த பசங்க ஸோ இப்போ இந்த போலீஸ் கேரக்டர் வந்துட்டு படத்தில் ரொம்ப கம்மியாக கம்மி நிஜத்தில் இன்னும் நிஜத்தில் கொகையை விட மோசமான அந்த போலீஸ் ஓ அதுதான் உண்மை அவர் ஏன்னா அந்த அங்கே இருந்தவங்களுடைய உணர்வுகள் படம் பார்த்துட்டு வெளில வரப்போ ஒருத்தையும் தெரிஞ்சுது அந்த நிஜ மஞ்சுமேல் மேல் பாய்ஸ்ட்டு அப்போ தான் என்னையெல்லாம் சும்மா ப்ரெஸில் அவங்க கூட நிற்கிறப்ப கூட என்னை மறக்காமல் அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க என்ன பண்ணியிருக்கிறது கம்மிங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் படம் பார்த்தப்ப என்ன மூடில் இருக்கீங்களோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து என்னென்னா ஒருத்தர் உண்மையிலே இருக்கிற மாதிரியும் எல்லாரோட முகங்களுமே அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த உள்ளே வந்துருச்சுனாவே உள்ளே இருக்கிறவனை எப்படி தூக்குறதுங்கிறப்ப அதே மாதிரி இந்த வே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரோடையுமே அதுக்குள்ளே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது போலீஸ் பெர்மிஷன் அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஏன்னா உண்மையுமே அந்த இடத்துல எல்லாமே பர்மிஷன் மாதிரி தான் வாங்கி பர்மிஷன் வாங்கிட்டு நீட்டாக ஏன்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸான போய் எங்கே எடுக்கல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸான ஏரியாலே இருக்காது அது அதுக்கான என்ன ஷார்ட் தேவையோ அதுக்கானதுக்கு மட்டும்தான் போயிருப்பாங்க தவிர மத்தபடி யாருக்குமே எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் எடுத்தார் அந்த டீமே அப்படிதான் அவங்க போறதும் தெரியாது அங்கே ஷூட்டிங் எடுத்துருக்கேன் தெரியாது அந்த மாதிரி தான் அது போக எங்கள் ஃபெமிலியில் ஆக்டரும் யாரும் கிடையாது அங்கே க்ரௌடு வந்து வைக்கிறக்கோ சௌபின் சார் சின்னாத் பாசியில் அவங்களுக்கு பெருசாக பரிச்சையும் இல்லாதனா விட சின்னாத் பாசிக்கு வெளியில் வேலைன்னா அந்த வெளியில் சுத்திர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக அவரும் கிடையாது அதுக்கப்புறம் ஃபுல்லாக செட்டுக்குள்ளே போய்ட்டோம் ம் அதனால தெரு ஓகே ஓகேண்ணே இப்போ உண்மையான அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அந்த கயிறு இருக்கிறாங்கல்ல ஃபர்ஸ்ட்டு அந்த டக் ஆஃப் வார் அதுல ஆப்போசிட் குரூப் அவங்கதான் ஹீரோ குரூப்ஸோட ஆப்போசிட் குரூப் அது யார் ஐடியா டேரக்டர் சார் ஐயோ அவரை என்ன எவ்வளவு தானே சொல்றதா அதாவது எந்த ஷாட்டோட எதை கனெக்ட் பண்ணனும் அந்த குழந்தை ஒரு இதுக்குள்ள விழுந்து இதை விட ஒன்னொன்று ஹீரோவோட இமேஜினேஷன் அவர் பார்க்குறப்ப அவர் கனவுல ஒரு வித்தவுட்டா நடந்துட்டு இருப்பாரு ஆமாமா அதெல்லாம் என்ன இன்ன கற்பனைமே தெரியல அது எப்படி ஒரு அதுவும் அந்த தண்ணிக்குள்ள விழுறது கரெக்ட்டா அப்பதான் எக்ஸிக்யூட் பண்ணுவாரே அந்த விஷயங்கள் இல்ல அந்த கேவுக்குள்ள இவர் உயிர படுத்து இடத்துல இருந்து ஒரு இவருக்குன்னு ஒரு மனசு மட்டும் அலைபாயந்து செல்ற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாரு பாருங்க அதெல்லாம் இன்னே யோசனை இதெல்லாம் எனக்கு தெரியும் இந்த انا एक्चुअली அது கமல் சார் வாய்ஸா பேசுவாருன்னு நினைச்சேன் அது அந்த இது மனிதன் உணந்து கொள்ள இது மனித காதல் ಅಲ್ಲ அது அது பேசுவார்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அப்படிதான் ஏதோ இவங்க பண்ண போகிறாங்க ஏன்னா அங்கே சொன்னார் எங்கள் இடத்துல ஒன்று வரும் அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க குணாவில் இருந்தேன் அப்படின்னாரு அப்போ எனக்கு இதெல்லாம் சொன்னார் அப்போது இது மாதிரி விஷயம் வரும் அப்படின்னாரு அது லாஸ்ட்டில் பார்த்தா அந்த சாங் அந்த காயங்களோட கனெக்ட் பண்ணார் பாருங்க உண்டான காயம் எல்லாம் தன்னாலே ஆறிப்போம் உனக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு ஆன காயம் தன்னால் ஆறிடுங்கிற ஒரு விஷயம் வா எது ஒரு மிகப்பெரிய காதலனால தான் எழுத முடியும் சினிமாவை காதலிப்பவன் கமலகாசரை காதலித்தவர் அப்படின்னு சொல்லலாம் டேரக்டர்